அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் இருக்கிற சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் 48ஆம் ஆண்டு தீர்த்தாபிஷேக விழா நடக்க இருக்கு. அதை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கிற இந்த சிவன்மலை சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டிக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோவிலாகும். எல்லாம் வல்ல சர்வலோக காரணமூர்த்தியாக விளங்கக்கூடிய பரம்பொருள், வேண்டுவோருக்கு வேண்டிய வரம் அருளும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனமர் ஸ்ரீ சிவாசலபதி பெருமானுக்கு ஆதிசைவ குலத்தோன்றல் சிவாகம ஞானபானு சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரிய சுவாமிகளால் தொடங்கி வைக்கப்பட்ட தீர்த்தாபிஷேக விழா நிகழும் மங்களகரமான சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 18/5/2022 புதன்கிழமை காலை நான்மறை நாயகனாம் ஸ்ரீ சிவன்மலை ஆண்டவருக்கு 48ஆம் ஆண்டு தீர்த்தாபிஷேக வைபவம் நடைபெற இருக்கிறது. இதை முன்னிட்டு சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 16/5/2022 திங்கட்கிழமையன்று கொடுமுடி சென்று காவிரியில் தீர்த்தம் உத்தரித்து வருதல் நிகழ்வும் நடக்க இருக்கு. வைகாசி மாதம் 4ஆம் நாள் 18/5/2022 புதன்கிழமையன்று காலை 7 மணிக்கு ஸ்ரீ சிவன்மலை ஆண்டவருக்கு ஹோம பூஜைகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து தீர்த்தாபிஷேகமும் மகா தீபாராதனையும் சுவாமி புறப்பாடும் ஆகிய நிகழ்வுகளும் நடக்க இருக்கு. இந்த விழாவினை முன்னிட்டு சிவன்மலையிலுள்ள அண்ணாமலை செட்டியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ சிவாசலபதி திருவருட்பிரசாதம் வழங்குதல் மற்றும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுகளில் நாமும் கலந்து கொண்டு சிவன்மலை ஆண்டவனின் அருளை பெறுவோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.